ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கண்ணே, போன வகுப்பில் வந்து உரைநடை பார்த்தோம் இல்லைங்களா, பேசும் ஓவியங்கள். இன்றைக்கி வந்து இந்த வகுப்பில் புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம், சரிங்களா? உங்கள் புக்கில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. குகையில் ஓவியம் வரைகிறாங்க இல்லையா, அதில் எதை வச்சு வந்து வண்ணம் தீட்டுனாங்க, அந்த பொருளில் ஒன்று நாலு கீழே நாலு விடை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியான விடையை எடுத்து எழுதணும், சரிங்களா? ஆ வந்து மண் துகள், ஆ நீர் வண்ணம், இ எண்ணெய் வண்ணம், இ கறிக்கோள். இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆ மண் துகள், சரிங்களா? இந்த விடையை வந்து நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும், புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது வினா. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு வந்து குகை ஓவியம், சுவர் ஓவியம், கண்ணாடி ஓவியம், கேலி சித்திரம். இதுக்கு சரியான விடை வந்து கேலி சித்திரம், சரிங்களா? இந்த இ விடையை வந்து நீங்கள் இந்த கோட்டில் எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், மூணாவது வினா. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோட்டோவியம் எப்படி பிரித்து எழுதணும்? கோடு கூட்டல் ஓவியம், கோட்டு கூட்டல் ஓவியம், கோட் கூட்டல் டோவியம், கோடி கூட்டல் ஓவியம். இதுக்கு சரியான விடை வந்து கோட்டு கூட்டல் ஓவியம் ஆ, சரிங்களா? இந்த விடையை வந்து நீங்கள் இந்த டேஸில் எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், நாலாவது வினா. செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செப்பு கூட்டல் ஈடு, செப்பு கூட்டல் ஓடு, செப்பு கூட்டல் ஏடு, செப்பு கூட்டல் ஏடு. இதுக்கு வந்து சரியான விடை வந்து செப்பு கூட்டல் ஏடு, செப்பேடு. இந்த விடையை வந்து நீங்கள் எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கும் நாலு விடை கொடுத்துருக்காங்க. எழுத்து ஆணி, எழுத்தாணி, எழுத்து தாணி, எழுதாணி. இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா, எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி, ஆ நெடி ஆ எழுத்தாணி, சரிங்களா? இந்த விடையை நீங்கள் குறிச்சிட்டு இந்த டேஸில் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கருத்து படங்களை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். இந்த டேஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது வினா. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்னது? துணி ஓவியம். அடுத்தது பாருங்கள், மூணாவது வினா. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகள். இந்த இடத்துல வந்து இந்த டேஸில் செப்பேடுகள். நல்லா நீட்டாக அழகாக எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வினா விடை. குருவினா ஒன்று ஃபஸ்ட்டு. ஓவியங்களின் வகைகள் யாவேன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறையா ஓவியங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோடைய வகைகள் வந்து எழுதணும். ஓவியங்களின் வகைகள் ஃபஸ்ட்டு குருவினாவுக்கு விடை பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குகை ஓவியம். நோட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், குகை ஓவியம். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், குகை ஓவியம். அடுத்தது சுவர் ஓவியம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சுவர் ஓவியம்.
சரிங்களா. அடுத்தது பாருங்க, மூணாவது பாயிண்ட்டு துணி ஓவியம். மூணு வந்து துணி ஓவியம், நாலு பாருங்க ஓலைச்சுவடி ஓவியம், நாலு வந்து ஓலைச்சுவடி ஓவியம், அஞ்சு பாருங்க செப்பேட்டு ஓவியம், ஐந்து வந்து செப்பேட்டு ஓவியம், அடுத்தது பாருங்க ஆறு, ஆறு வந்து தந்த ஓவியம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஆறு வந்து தந்த ஓவியம். அடுத்தது பாருங்க ஏழு வந்து கண்ணாடி ஓவியம். அடுத்தது பாருங்க எட்டு வந்து தாள் ஓவியம், எட்டு தாள் ஓவியம். ஒன்பது கருத்துப்பட ஓவியம். பத்து பாருங்க, பத்தாவது பாயிண்ட் வந்து நவீன ஓவியம். இது எல்லாமே வந்து குருவினா ஒன்று, புரியுதுங்களா? இந்த பத்து பாயிண்ட் வந்து நீங்கள் குருவினா ஒன்றுக்கு எழுதணும், புரியுதா? என்ன வினா, ஓவியங்களின் வகைகள் யாவை, இந்த பத்து பாயிண்ட்டுமே வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது பாருங்கள், குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை. ரெண்டாவது வினா பாருங்கள், குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை. இப்போ வந்து குகை ஓவியத்துக்கு, குகை ஓவியம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் அதுக்கு வாங்க. பாருங்க நோட் பண்ணிக்கோங்க. குருவினா ரெண்டு, பழங்கால மனிதர்கள். குருவினா ரெண்டு, பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தன. இதுவரையும் குறிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக வரைந்தன. சரிங்களா, பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தன, செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக வரைந்தனர். இந்த எங்களையும் இருக்கல, இதெல்லாம் வரக்கூடாது, வரைந்தனர். சரிங்களா. அடுத்தது பாருங்க, கீழே பாருங்க, இங்கே நாங்கள் அப்படின்னு இருக்குல்ல, இதை அடிச்சுட்டு அவை பெரும்பாலும் கோட்டோவியமாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து குருவினா ரெண்டு, பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர், செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக வரைந்தனர், அவை பெரும்பாலும் கோட்டோவியமாக இருக்கும். இதுதான் வந்து குருவினா ரெண்டுக்கான விடை. அடுத்தது பாருங்க மூணாவது வினா என்னன்னு பார்க்கலாம். மூணாவது வினா பாருங்க, தாழ் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர், தாழ் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர். அடுத்தது பாருங்க, தாழ் ஓவியத்துக்கு வாங்க. இங்கே பாருங்க தாழ் ஓவியம் எடுத்துக்குங்க. கரிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வரைவர். சரிங்களா, இங்கே முன்னாடி வந்து என்ன எழுதிக்கணும் அப்படின்னா தாழ் ஓவியங்களை கரிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வரைவர். சரிங்களா, இது வந்து குருவினா மூணுக்கான விடை, குருவினா மூணு. அடுத்தது பாருங்க குருவினா நாலு, சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் கேட்டிருக்காங்க. சுவர் ஓவியம் வந்து எங்கெல்லாம்
காணப்படுது அப்படின்னு. இப்போ வரங்க சுவர் ஓவியம், அந்த பாயிண்ட் பாருங்கள். இங்கே பாருங்க சுவர் ஓவியம், குறிச்சுக்கோங்க. அரண்மனைகள், அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் காண முடியும், மேற்கூரைகளிலும் காண முடியும். சரிங்களா, அரண்மனைகள் குருவினா நாலு, அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் காண முடியும். அடுத்தது பாருங்கள், இங்கே கீழே அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா, தஞ்சை பெரிய கோவில் சுவர்களிலும், தஞ்சை பெரிய கோவில் சுவர்களிலும் காண முடியும். சுவர்களிலும் காண முடியும் சரிங்களா. மேலே ஒரு பாயிண்ட்டு, மேலே என்ன சொல்லியிருக்கேன், அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் காண முடியும். அடுத்தது தஞ்சை பெரிய கோவில் சுவர்களிலும் காண முடியும் சரிங்களா. இதெல்லாம் வேண்டாம், தஞ்சை பெரிய கோவில் சுவர்களிலும் காண முடியும் சரிங்களா. குருவினா நாலு இது. அடுத்தது பாருங்கள் ஐந்தாவது குருவினா, செப்பேட்டு ஓவியங்கள் காணப்படும் காட்சிகள் யாவை, செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை, செப்பேட்டு ஓவியங்கள் பாருங்கள். செப்பேட்டு ஓவியம், நீர்நிலைகள், கவனிங்க, நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவை செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் ஆகும். குறியீடுகள் போன்றவை, குருவினா அஞ்சு, நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவை செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் ஆகும். இதுக்கு கீழே எழுதிக்கோங்க, செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் ஆகும், நீங்கள் எழுதும் போது தெளிவாக நல்லா நீட்டாக அழகாக எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குருவினா பார்த்தாச்சு, அடுத்தது பாருங்கள் சிறுவினா, கேலி சித்திரம் என்றால் என்ன, அடுத்தது பாருங்கள் கேலி சித்திரம் என்றால் என்ன பாருங்கள் சிறுவினா, இங்கே பாருங்கள், மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர் சிறுவினா ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது சிறுவினா, ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக, ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுங்க. அடுத்தது பாருங்க, ஓலைச்சுவடி ஓவியத்துக்கு வாங்க, ஓலைச்சுவடி ஓவியம் இங்கே இருக்கு பாருங்க,
நோட் பண்ணிக்கோங்க. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவர். ஓவியமாகவும் வரைவர் வரைவர் சரிங்களா. சிறுவினா ரெண்டு. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவர். இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவை பெரும்பாலும், பெரும்பாலும்னு இருக்குல்ல இந்த இடத்துல, இவை இவை பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கும். அடுத்தது பாருங்க, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் இவற்றை காணலாம். சென்றால் இவற்றை காணலாம். இவற்றை காணலாம் சரிங்களா. இன்னொரு டைம் பாருங்கள், ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவர். இவை பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கும். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் இவற்றை காணலாம். சிறுவினா ரெண்டு சரிங்களா. இப்போ நம்ம குருவினா சிறுவினா ரெண்டுமே வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், நான் சொன்னது எல்லாமே வந்து உங்கள் புத்தகத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.